பிக் பாஸ் நிகழ்ச்சியோட சீசன் 1 ஒரு வழியா முடிவுக்கு வந்துச்சு. டைட்டில் வின்னர் ஆரவ் வந்தாரு அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஸ்னேகன் தான் வருவார்னு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நிலைமையில ஆரவ் டைட்டில் வின்னரா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. இது மக்களோட முடிவா தான் இருந்துச்சு அப்படின்னு கமல் சார் தெரிவிச்சிருந்தாரு. இதனால ஜெயிச்ச ஆரவுக்கு 50 லட்சம் ரூபாய் கிடைச்சிச்சு அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, இந்தியாவோட ரூல் படி பரிசு இல்லைன்னா லாட்ரி இதில் கிடைக்கிற பணத்துக்கு வரி செலுத்தியே ஆகணும் அப்படின்ற நிலைமை இருக்கு. ஜிஎஸ்டி வரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 30.9% வரி விதிக்கணும். ஆனால் இப்போ ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறமா அதை 28% குறைச்சிட்டாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது ஆரவுக்கு கிடைச்ச 50 லட்சத்திலிருந்து 14 லட்சம் ரூபாய் வரி செலுத்தணும் அப்படின்ற நிபந்தனையில் அவர் இருக்கார். ஸோ மொத்தம் அவருக்கு கைக்கு கிடைக்க போகிறது 36 லட்சம் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் நான் பிக் பாஸோட டைட்டில் வின்னராக வந்தேன்னா எனக்கு கிடைக்கக்கூடிய பரிசு தொகையை நான் வந்துட்டு கல்விக்காகவும் விவசாயத்திற்காகவும் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு. ஸோ அவர் எப்போ பண்ண போகிறாரு அப்படின்னு மக்கள் இப்போவே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரவுக்கு பணம் வேணால் பெரிய விஷயமா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பிக் பாஸ் சீசன் 1 ஃபஸ்ட்டு டைட்டில் வின்னராக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இதனால் இவருக்கு சினிமாவில் பல பட வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. டைட்டில் வின்னராக ஆரவ் செலக்டானதை பற்றின உங்களோட கருத்துக்களையும், ஸ்னேகன் தான் வின் பண்ணுவார்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு உங்களில் எத்தனை பேர் நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இது மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்ம தமிழ் ஸ்பீடி சேனலை கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.